ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிம்பிள் குக்கிங் ரெசிபிஸில் ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தக்காளி குருமா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து தக்காளி குருமா செய்யறதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு 4 ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன் பெருசாக, இதே மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 மூடி தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதெல்லாமே நம்ம வணக்கி அரைக்கத்தான் போகிறோம், அதனால் இப்படி பெருசாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கணும், அதோடய பச்சை வாசனைகளாக போய் நல்லா வணங்கணும். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்கணும். தக்காளி வெங்காயம் வணங்கிறதுக்காக நம்ம இப்போ கொஞ்சமாக வந்து ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வணக்கும் போது சீக்கிரமாக வணங்கிடும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வணங்கும் போது அப்படியே நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வணங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மசித்து நல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வணங்கணும். வணனதுக்கப்புறம் ஆடினதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வணங்கிச்சு, ஆறிட்டோம், நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் நான் 2 ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்ற வேண்டாம், நல்லா வணங்கட்டும். அதோடய பச்சை வாசனைகளாக போய் நல்லா வணங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த குருமாக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இது எல்லா ரெசிபிக்குமே ரொம்ப நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது கூடவே 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், நல்லா கொதிச்சு வேகட்டும், வெயிட் பண்ணலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம குருமாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம மிக்சியில் அரைச்சோம்ல அதே தண்ணியில் 2 டம்ளர் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஒரு 3 நிமிஷம் வந்து கொதிச்சா போதும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, நமக்கு நல்லா குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஒரு தக்காளி குருமா ரொம்ப செமையாக டேஸ்ட்டாக நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குருமா வந்து ரொம்ப ஈஸி. ஒரு அடுப்பில் நம்ம இட்லி வேக வச்சுட்டு கூட இன்னொரு இதில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இது கூடவே நம்ம வந்து இன்றைக்கி இட்லி கூட கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாமே, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே போட்டு ஒரு கரண்டி ஆம்லெட் செஞ்சுருக்கிறேன். இது ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம், அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சிம்பிள் குக்கிங் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.